கூட இடம் இல்ல, தடுமாற நின்னு போ, கரண்ட் இல்ல, அப்படி அமைக்கி எல்லாம் உடஞ்சு சுக்கு நூறா கிடக்குது. வீட்டை சுத்தி தண்ணி கிடக்குது, என்னதான் பண்றேனே தெரியாம இருக்கிறாங்க. குளம் மாதிரி கிடக்கு தண்ணி, வீட்டுக்கு வெளியில வந்தா தண்ணி, ஒரு பக்கம் வீடு இல்ல, தண்ணி ரோடெல்லாம் தண்ணி, என்னதான் பண்றேனே தெரியாம இருக்கிறேன். ஐயா என்ன பாருங்க, சத்தா தூக்கு போட இடம் இல்ல, படுக்க கூட. சீர்காழி வச்சுக்கிட்டு தடுமாறோடைய பிள்ளைகளே சீர்காழி, இவர் தடுமாறு ஒரு 6 வருஷமா கண்ணா பிரசம் பண்ணி, இதே பிரசம் பண்ணிக்கிட்டு மறந்து பார்த்து படிக்க கூட ஒண்ணு இல்ல, படுக்க கூட முடியாது. அவர் ஈஸியே 6 வருஷத்துல படுக்க கூட முடியாது, ஈஸியே 6 வருஷத்துல படுக்க விடுறாங்க ஐயா. மரம் விழுந்து அமைங்கி என்னதான் பண்றனே தெரியாம இருக்கிறோம். படுக்க கூட இடம் இல்ல, பிள்ளைகளை தடுமாறுறாங்க, இருக்க கூட இடம் இல்ல, தடுமாறுறோம் நின்னு போ, கரண்ட் இல்ல, அப்படி அமைங்கி எல்லாம் உடஞ்சு சுக்கு நூறா கிடக்குது, என்னதான் பண்றனே தெரியாம நினைக்கிறேன். எத்தனை நாளைக்கு அடுத்த வீட்டுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போறது தெரியாம, ஒரு பக்கம் தெரியும் பிள்ளைய, ஒரு பக்கம் தெரியும் இது, என்னதான் பண்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறான் சார். சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கிறான், என்னதான் பண்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறான். இன்னைக்கு வீடு கட்டவும் ஒண்ணு வந்த வீட்டை கூட கட்ட வழி இல்லாம போட்டிருக்கிறான், என்ன பண்றனே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. நடத்துறேன் தூக்குப்படம் தொங்கணும்.